Hi friends, இன்னைக்கு பெயிண்ட் பாட்டில் வச்சு சூப்பரான கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் பாட்டிலில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது மாதிரி கார்போர்ட் இன்ச்சினா எடுத்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் வந்து நான் இதை ஒட்டிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணி இந்த கார்போர்டை ஒட்டிக்கிறேன். இந்த பாட்டில் ஃபுல்லுமே இந்த கார்போர்டை ஒட்டிக்கிறேன். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன். இதே மாதிரி இந்த பாட்டில் ஃபுல்லுமே ஒட்டிக்கோங்க. ஒட்டும்போது ஒரே மாதிரி ஈவனாக ஒட்டிக்கோங்க. மேலேயும் கீழேயும் இல்லாத மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த மூடுக்கு கீழே இந்த கார்போர்டை ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான் இந்த பாட்டில் ஃபுல்லுமே ஒட்டிட்டேன். இப்போ நான் வந்து க்ளே எடுத்திருக்கேன். இப்போ இந்த க்ளே ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஒன்றாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நான் ரோல் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே ரோல் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் நல்லா தின்னாகவே ரோல் பண்ணி இது மாதிரி வந்து சுற்றி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இதுவே கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் தின்னாக ரோல் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ளே கீழே இது மாதிரி ரோல் பண்ணி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ரெண்டு சைடும் ஒட்டியாச்சு. இப்போ நான் தண்ணி கொஞ்சம் வச்சு லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஈவனாக இருக்கும். சுருக்கம் இல்லாத மாதிரி நல்லா ஈவனாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் மறுபடியும் க்ளே எடுத்து அதே மாதிரியே ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே அந்த பாட்டில் மூடி போடுற இடத்துல வந்து இது மாதிரி ரோல் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி சுற்றி ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் கொஞ்சம் க்ளே எடுத்துட்டு அதே மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இதை சுற்றி ஒட்டிக்கிறேன். அந்த மூடி போடுற இடத்துல இது மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், பாட்டில் ஃபுல்லும் ஒட்டியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நான் தண்ணி எடுத்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து POP பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டில் ஃபுல்லும் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ரௌன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து அந்த POP பவுடருக்கு மேலே மட்டும் கொஞ்சம் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நான் கொஞ்சம் க்ளே எடுத்துக்கிறேன். க்ளே எடுத்துகிட்டு இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இது ரோல் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சின்ன பீஸே இது மாதிரி வந்து லைட்டாக வந்து ரவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சின்னதாக இது மாதிரி மேலே கொஞ்சம் மொத்தமாக கீழே வந்து சின்னதாக வர மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரோல் பண்ணியிருக்கதை இதோட வச்சு ஒட்டிக்கிறேன். இது வந்து இன்டோர் பிளான்ட் தான் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து நான் இது மாதிரி வந்து ரோல் பண்ணி ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளே வந்து ரோல் பண்ணி அந்த பாட்டில் ஃபுல்லுமே ஒட்டிக்கோங்க. ஒரு லீஃப் பெருசாகவும் ஒரு லீஃப் சின்னதாகவும் ஒவ்வொரு சைஸில் வந்து நீங்கள் ரோல் பண்ணி இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இன்டோர் பிளான்ட்லே நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணுமோ அது மாதிரி வந்து நீங்கள் லீஃபை டிசைன் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வந்து இது மாதிரி ரோல் பண்ணி இந்த பாட்டில் ஃபுல்லும் ஒட்டிக்கிறேன். பெரிய சைஸ் சின்ன சைஸ் எல்லாமே கலந்த மாதிரி நான் வந்து ரோல் பண்ணி ஒட்டியிருக்கேன்.
அவ்வளோதான் ஃபுல்லுமே ஒட்டியாச்சு. இன்னுமே சைடெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அதுக்கு நான் சின்ன சின்ன லீஃபாக பண்ணி வந்து சைடில் இருக்க கேப்லாம் ஃபில் பண்ணிடுறேன். ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் திக் அவுட்னிங்கன்னா பார்க்க வந்து நல்லா அழகாக தெரியும். ஸோ இது மாதிரி நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்ன கேப்லலாம் சின்ன சின்ன லீஃப் இருக்க மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், எல்லா லீஃபையும் ஒட்டியாச்சு. இப்போ இந்த லீஃப்ல மேலே இருக்கிறதெல்லாம் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா உருண்டையாக இருக்க மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ஒவ்வொரு லீஃப் வந்து வளைஞ்ச மாதிரியும் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகணும், ஒரு நாள் ஃபுல்லும் காய விட்டுருங்க, இல்லைன்னா ஒரு 4 to 6 hours வந்து காய விட்டுருங்க. இது காஞ்சதுக்கப்புறம் இதில் நான் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரௌன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த பாட்டுக்கு ஃபுல்லும் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உட்டில் செஞ்ச பாட் மாதிரி இருக்கணுங்கிறக்காக நான் ப்ரௌன் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லும் பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் மெட்டாலிக் கலர் எடுத்திருக்கேன், கோல்டு கலர் எடுத்திருக்கேன். இப்போ அது வந்து இங்கே மேலே அந்த ரெண்டு ரோக்கும் வந்து மெட்டாலிக் பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் கோல்டு கலர் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட காப்பர் இருந்துச்சுன்னா கூட அதையும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் கோல்டுலேயே வந்து மெட்டாலிக் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ அந்த பவுடர் வந்து நான் லைட்டாக எடுத்துகிட்டு அந்த பாட்டில் அந்த ப்ரௌன் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுலலாம் இந்த பவுடர் லைட்டாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சில்வரில் மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பாட்டில் அந்த ரெண்டு ரோக்கும் வந்து நான் லைட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஆன்டிக் மாடலில் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் பிளாக்ல அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிளாக் கலர் வந்து இந்த இடையில இருக்க கேப்லாம் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியணுங்கிறக்காக நான் பிளாக் கலரில் வச்சு அந்த கேப்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஃபில் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லா லுக்காக தெரியும். நெக்ஸ்ட் வந்து நான் க்ரீன் கலர் டார்க் க்ரீனில் வந்து இந்த லீஃப்க்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நடுவுலலாம் கேப் இல்லாத மாதிரி இந்த க்ரீன் கலரை நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். டார்க் க்ரீன் கொடுத்தாச்சு. இப்போ லைட் க்ரீன் எடுத்துகிட்டு அந்த லீஃப்க்கு நடுவில் கீழே மட்டும் இது மாதிரி நான் வந்து டபுள் கலர் இருக்க மாதிரி கொடுத்துக்கிறேன். பார்க்க நேச்சுரலாக இருக்கும், அதனால வந்து டபுள் கலர் கொடுத்துருக்கேன். இந்த லைட் க்ரீனை ஃபுல்லும் அடிக்காமல் லைட்டாக அந்த லீஃபில் பாதி இருக்கிற மாதிரி மட்டும் அடிச்சுக்கோங்க. இப்போ லைட் க்ரீன் கொடுத்தாச்சு. இப்போ எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த லீஃபோட டாப் பார்ட்டில் மட்டும் நான் இது மாதிரி டாட் மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா டார்க்காக எல்லோ கொடுத்துடாதீங்க, லைட்டாக இருக்க மாதிரி வந்து டாட் வச்ச மாதிரி லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணும்போது லுக்காக தெரியும். அவ்வளோதான், மினி இன்டோர் பிளான்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஷோ பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2-3 வெரைட்டி இன்டோர் பிளான்ட்டை வந்து வேறு வேறு டிசைனில் லீஃப் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதை வரிசை வச்சுருக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும். நம்ம கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கனால ஆன்டிக் மாடலில் இருக்கனால சின்னதாக இருக்கனால பார்க்க லுக்காக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.